சாதியை பத்தி நான் என்ன சொல்லியிருக்கேன், பிறக்கிறதே ஒரு ஜாதியில தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதனால எனக்கு என் பிறப்பு மீது பெருமை இருக்கிறது. பாரு ஒவ்வொருத்தரும் இந்த வலையொலியில இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. இப்ப திடீர் திடீர்னு ஆம்பளை பொம்பளை எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. இந்த ஜாதி இல்ல, நீ அந்த ஜாதி இல்ல, ஜாதி அற்ற சமுதாயம் இதெல்லாம் பண்ணாங்க ரபிஷ். ஓகே, ஜாதிகள் இருக்கு. சாதி இருக்கு, நாங்க தான் உயர்ந்த சாதி. எல்லாத்தையும் எல்லா எல்லா ஸ்பீஷீஸ்லயும் ஜாதிகள் இருக்கு. பூல ஜாதி இருக்கு, பழத்துல ஜாதி இருக்கு, இலையில ஜாதி இருக்கு, எதுல இல்ல. நாயிலே இருக்கு. அட நாயே, நாய்க்கு தெரியாதரா நான் நாயின்னு? என்ன கொடுமை! ஏய், இது நாயி, இது பன்னி, இந்த பன்னி வெள்ளப்பன்னி உயர்ந்தது, கரும்பன்னி தாழ்ந்ததுன்னு பன்னிக்கு தெரியாத பன்னியே, அதுக்கு பன்னின்னு பேர் வச்சது நான் தான், இதுக்கு நாயின்னு பேர் வச்சது நான் தான். இது கூட தெரியாத நாய்களுக்கு நம்ம என்ன விளக்கத்தை சொல்றது? சீமான் பேசுறாரு, சமுத்திரகனி பேசுறாரு, பாரஞ்சித் பேசுறாரு, எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் எஸ்வி சேகரையும் மதுவந்தியும் மட்டும் கேள்வி கேக்குறீங்க? ஏன்னா நாங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, எங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல இருக்கிறதுனாலயா? இந்த உயர்ந்த சாதிக்காரன்ட்ட நமக்கு இருக்கிற பிரச்சனை ஒண்ணுதான், நீ எதுல உயர்ந்துட்ட சொல்லு. சரி, சண்டைக்கு வா, என்னை அடிச்சு வீழ்த்தி நீ ஜெயிச்சிரு, அப்பவாது இல்ல அறிவுளவா, இல்ல என்னை விட மோதி சிறந்த அறிவுல சிறந்தவன் உயர்ந்தவன் சொல்லு. எங்கள் பறையன் தோட்டத்து பருத்தி தான்ப்பா பார்ப்பனம் தோல்ல பூணூலா இருக்கு ராஜா. நான் என் வேர்வையில் விளைந்த காய்கறிகள் தான், என் வேர்வை துளியில் விளைந்த நெல் மணிகள் தான். உலகத்தில் பல பேருக்கு பசியாச்சி கொண்டிருக்கிறது. நான் தீண்டத்தகாதவன்லடா, நான் தீண்டத்தகாதவன் அல்ல, நான் தாண்டவன் அல்ல, நான் தான் உயர உலகத்திலே ஆக உயர்ந்தவன், ஆக சிறந்தவன். என் பிறப்பை பத்தி அஃப்கோர்ஸ் எனக்கு பெருமைதான், எனக்கு அதில் எந்த வெக்கமோ அச்சமோ இல்லை. இதெல்லாம் அதிகார திமிர் பேச்சு, ஆடுங்க ஆடுங்க. அருமை பெருமக்களே, முகலாய சாம்ராஜ்யம் சரிஞ்சிருக்கு, மௌரிய சாம்ராஜ்யம் விழுந்திருக்குது, சோழ பேரரசு விழுந்திருக்கு, பாண்டிய சேர பாட்டன்களின் அரசு விழுந்திருக்கு, விஜயநகர பேரரசுகள் விழுந்திருக்குது, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்திருக்குது, எல்லாம் அழிஞ்சிருக்குது. இதைத்தான் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் சொல்றான், உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததில்லை, வரலாற்றில் செய்தி இல்லைங்கிறான். இதை போலவே இன்னைக்கு ஆரிய சாம்ராஜ்யம் ஒரு நாள் இந்திய பெருநிலத்தில் சரிஞ்சு விழும். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அதிகாரத்தை கட்டிட்டோம் அப்படின்னு. ஒரு பலூனை அதிகமாக ஊதி பெருக்க வைத்தால் ஒன்னு வெடிக்கும், இல்லை சுருங்கும், ரெண்டுல ஒன்னு நடக்கும். நீ இப்ப ரெண்டு அடுத்த ஐந்தாண்டு கொடுத்தா, அடுத்த ஐந்தாண்டு கொடுத்துட்டான் அப்படின்னு எல்லாம் ஆட்டம், பெராட்டம். நினைக்கிறத செய்யுது, செய்யுங்க, எங்களுக்கு ஒண்ணும் இல்லை, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. பல பேர் சம்பேர் வேலையை விட்டு வெளியில் வர போகிறான், அவன் போராடுவான், வேலை இல்லாமல் பல பேர் போராடுவான், தண்ணி இருக்க போகிறதில்ல, சாப்பிட ஒன்றும் இருக்க போகிறதில்ல, இவங்களுக்கு அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. இவர்களுக்கு ஒன்று இருக்குது, பசுமாடு இருக்குது, பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது, ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இருக்குது, முடிச்சுவான், அவ்வளோதான் அரசியல், அவ்வளோதான். இப்போ தங்க கார்த்திகா கூட சொன்னாங்க பாருங்க, ஜல்லிக்கட்டுக்கு வந்து காளை மாடுகள் மேல கருணை இருப்பது போல காட்டி, அக்கறை இருப்பது போல காட்டி அதை அழிப்பது, இது ஒரு அணுகுமுறை. காளை வதைக்கிறாங்க, காளையை வதைக்கிறாங்க, அது அல்ல, காளை மேல அக்கறையில் இல்லை, அந்த இனத்தை அழிக்கணும். இவ்வளவு கத்துறது ஏன்? ஒரு பூச்சி அழிந்தால், ஒரு மரம் அழிந்தால், ஒரு இனம் அழியுது. பறவைகள் அழிந்தால், ஒரு மாடு மாட்டு இனம் அழிந்தால் ஒரு இனம் அழியும். நம்முடைய பாரம்பரிய காளைகளை அழிப்பதற்கு அவனுக்கு கவனம். ஏன்? இந்த செனவுசி வியாபாரத்துக்கு தான் நம்ம படிச்சு படிச்சு பேசி வந்தேன், இப்ப நிரூபிக்கிறான் பாருங்க. அதுல இந்த காளைகளை நீ வளர்த்தால் இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த கூட
கையெழுத்திட்டு அந்த சட்டத்தை கொண்டு வர பெருமக்கள்கிட்ட ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், உங்கள் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். தயவு செய்து எதற்காக வைக்கிறீர்கள்? இனப்பெருக்கம் தானே மகாராசா? அதான் தெருவுக்கு தெருவு செயற்கை முறையில் கருத்தரிப்பு மையங்களை திறந்து வைத்திருக்கிறீர்களே. அங்க ஒரு ஊசியை போட்டு நீங்கள் கரு உண்டாக்கிக் கொள்ளுங்கள். எதற்கு பல 100 கோடியை செலவழித்து கல்யாணம்? கருமதி இளவு வேண்டாம் வேண்டாம் ஐயா. எப்படி இருக்கு, வலிக்குதுல? எப்படி இருக்கு? என்ன இப்படி பேசுற? அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். காளை மாடு நீங்க பாருங்க, காளை மாடு வளர்ப்பதன் மூலமாக நாட்டு மாடுகள் இனம் பெருக்கிக் கொண்டே போகும், பெருக்கிக் கொண்டே போகும். அந்த நாட்டு மாடுகள் இனம் பெருகிற போது உழவன் வேளாண்மைக்கு உழவுக்கு அதை பயன்படுத்துவான். அதனுடைய சாணம் அவனுக்கு இயற்கை உரமாகுது. அப்ப அந்த செயற்கை ரசாயன உரங்களை விற்க, செயற்கை இந்த இந்த கரு பெருக்க இந்த செனை ஊசிகளை போட, அவன் தயாரிச்சு வைக்கிற செனை ஊசி வியாபாரத்துக்கு இந்த காலை மாட்டை காலி பண்ணும். அதுக்கு தான் அந்த ஜல்லிக்கட்டு தடையை கொண்டு வந்தான். அது போராடி பிரச்சனை என்ன, வேற பக்கம் என்ன பண்றான், அது என்ன பருத்து பயன்படுத்தாத. அப்ப என்ன பண்ணணும், சும்மா அப்படி காளை மாடு வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பானா? வித்துருவா, ஆடி மாட்டுக்கு முடிஞ்சு போச்சு, 6 மாசத்துல எல்லா மாடும் செத்துரும். அப்ப இதுல என்ன பண்ண போறான்னா, இந்த ஜெர்சி மாடுகளினுடைய விந்தனவை எடுத்து எடுத்து வெறும் பசு மாடை மட்டும்தான் பிறக்கப்பானா? எப்படிப்பட்ட ஒரு அறிவா இருந்த கூட்டம் பாருங்க. காளை மாடுன்னு ஒன்றே இருக்க போறதில்லை. எதை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்குது நினைக்கும் போது பயமா இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சி, இன்னைக்கு நாட்டின் நிதியமைச்சர் நேற்று வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் பேசி கொடுக்கிறாங்க, நாங்க குறைக்கிறோம். எங்க நின்று குறைக்க போறீங்க? அப்ப நாங்க அப்ப சொல்லும் போது இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு வீழ்ச்சி ஏற்படுத்தும் என்று நாங்கள் பேசும் போது எங்களை எதிர்த்து பேசியதற்கு காரணம் என்ன? நீங்க என்னென்ன பேசுனீங்க? இப்ப என்ன ஆயிடுச்சு? முழியில இப்பதான் ஓரளவு ஒத்துக்கிட்டாங்க, ஆமா வீழ்ச்சி தான், ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய வீழ்ச்சி இல்லை. அந்த நாட்டிலாம் அப்படி இருக்கு, இந்த நாட்டிலாம் அப்படி இருக்கு, இதெல்லாம் பேசாத. எந்த நாட்டிலையும் இவிஎம் மிஷின் வச்சுக்கிட்டு ஓட்டு போடல, ஏன் ஓ நாட்டில் இருக்கு? எல்லாத்துக்கும் உதாரணம் சொல்றேன், அமெரிக்கா உதாரணம் சொல்றேன். நீங்க அந்த நாடு போல ஒரு தேர்தல் சீர்திருத்தம் இருக்கா? வாக்கு சீட்டு முறை இருக்கா? ஒரே நாளில் வாக்கை எண்ணி சொல்ற முறை இருக்கா? எண்ணி சொல்ற முறை இருக்கா? ஒரே ஒரு தொகுதியில தேர்தல், வேலூர்ல ஒரே ஒரு தொகுதி, ஒரு தொகுதி தானே? நீ இந்த எண்ணியல் இந்தியாவுக்கு வந்துட்டிய, டிஜிட்டல் இந்தியா தானே? 5ஆம் தேதி தேர்தல், 9ஆம் தேதி வரை என்ன பண்ணிட்டு இருக்க? 5ஆம் தேதி காலையில வாக்குப்பதிவு, 5ஆம் தேதி மாலையில முடிஞ்சிருது. ஒரு 2 மணி நேரத்துல தட்டா கடகடன்னு எண்ணி சொல்லுது, ராத்திரி 10 மணிக்கு வந்தா எம்பின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அத 3 நாள் ஒரு இடத்துல எதுக்கு மூடி வைக்கிறத? புடுங்கிறதுக்கா? எதுக்கு மூடி வைக்கிற? எதுக்கு மூடி வைக்கிற? மயிரெல்லாம் கெட்ட வார்த்தை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு தடவை என் தம்பி சூர்யா கூட அதை பேசிட்டாம இருக்கு, அதுக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும். எங்கள் வேதத்திலே மயிர் இருக்கு, தலையின் மயிரளியே இழந்து தலையின் இழிந்த மயிரனைய மாந்தர் உயிர்னு பாடி இருக்குது எங்க வேதம். மயிர் நீத்தால் உயிரும் உயிர் உயிர் வாழா கவரிமான் என்று பாடுது. சரி, மயிர் அவ்வளவு அசிங்கம்னா எதுக்கு வளர்த்து சடை பண்ணிட்டு இருக்கு? எல்லாம் சிறச்சு போட்டு போங்களாடா, அது உதிர்ந்துருச்சுன்னா விட வேண்டியதானே? அப்புறம் மறுபடி போய் நடுற, விழுந்துச்சுன்னா மொட்டையா திரிய வேண்டியதானே? மது எதுக்கு ஒரு விக்கத்துக்கு மாட்டி திர, எதுக்கு? எப்படி இருக்கு பாருங்க. தம்பி படத்துல என்ன மைத்துக்கிடான்னு மாதவன் ஒரு வசனம் பேசுறாரு, வந்துருது ஒரு அடிக்கிறான், அடிச்ச உடனே அந்த ரத்தத்தை ரத்தம் விழுது, அந்த ரத்த சகதியை மோந்து பார்க்க சொல்றாரு. அப்ப வந்து அது நாருது, மோந்து பார்க்க முடியல. அப்புறம் என்ன மைத்துக்கிடா இந்த ரத்தத்தை இப்படி பூ சிந்த வைக்கிற, இப்படி வேடிய அடிச்சு சிந்த வைக்கிறாயின்னு கேட்கிறாரு. அந்த அங்க வந்து அந்த தணிக்கை குழுவில் இருக்கிற ஒரு அம்மா வந்து இதுக்கு தூக்கணுங்குது, அந்த வார்த்தை அது கெட்ட வார்த்தைங்குது. நான் அவ்வளவு கெட்ட வார்த்தையாமா, அதுக்கு இதுமா இவ்வளவு பெருசா வளர்த்து வச்சிருக்கீங்கன்ட்டேன். அது ரொம்ப பெருசா பின்னி பூ, அதுக்கு பூவெல்லாம் வச்சிருக்கீங்கம்மா, எண்ணெயெல்லாம் தேய்ச்சிருக்கீங்கம்மா, அப்படி பார்த்துச்சு பாருங்க அண்ணையா அப்படின்னு. அவ்வளவு கேவலமானது எதுக்குமா சடலை வளர்த்து வளர்த்து கடவுளுக்கு போய் காணிக்கையா கொடுக்குறீங்க? அப்ப அந்த அளவுக்கு தான் அவரை மதிக்கிறீங்களான்ல? அங்க இருந்த அந்த அதிகாரி மேலதிகாரி வந்து கொஞ்சம் ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை உள்ளவர், அவருக்கு அடக்க முடியல, வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு. இவன் என்னையா இப்படி கேள்வி இருக்கணும், படம் படம் இப்ப இல்ல, அப்புறம் 12 வருஷத்துக்கு 12-13 வருஷம் இருக்கும். அப்ப இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா தப்பிச்சிருக்கவே முடியாது அந்த அம்மா. அது கேட்டாங்க, கேட்ட உடனே அவங்க வந்து
உங்ககிட்ட பேசி தப்பிக்க முடியுமா? என்னத்தையோ பண்ணி தொலைங்க, நான் போறேன் அப்படின்னு போயிட்டாங்க. அப்புறம் அந்த வசனத்தோட தான் வந்துச்சு படம். இப்படி அதனால அதெல்லாம் பேசுறது புடுங்குறதெல்லாம் கெட்ட வார்த்தை பேசிட்டாருமா. அப்ப நாங்களாம் என்ன பண்றது, களை புடுங்குறது கீரை புடுங்குறதுலாம் எப்படி சொல்றது, எப்படி எப்படி சொல்றது, ஏ முள்ளு குத்திருச்சு பிடுங்கி விடுப்பான்னு சொல்லாம எப்படி சொல்றது, ஏ எப்படி சொல்றது, எப்படி சொல்றதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். ஏய் காம இருக்கணும், வெறுப்புல இருக்க பாருங்க, பல பல நாள் வெறுப்புல இருக்குது, என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்குது. அதனால சொல்லுவோம்ல இந்த ஒரு படத்துல, ஏய் பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்கு குறுக்க வர அடிபட்டுற போகுது அப்படின்ற மாதிரி அது மாதிரி இருக்குது. உன்னை உங்களுக்கு சொல்லுவேன், என் அன்பு பிள்ளைகளுக்கு என் அருமை சொந்தங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, எல்லாருக்கும் நல்லவனா வாழணும்னு நீங்க நினைக்காதீங்க. எவனுக்குமே நல்லவனா வாழ முடியாது. இந்த உலகத்தில் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தத்துவம் என்ற ஒன்றே கிடையாது, உலகத்திலே கிடையாது. எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று உலகத்தில் தத்துவங்கள் அல்ல, தண்ணீர் மட்டும்தான். காந்தி சொன்னதை சுபாஷ் ஏத்துக்கல, சுபாஷ் சொன்னதை காந்தி ஏத்துக்கல, நிறைய இது இருக்குது, நிறைய தத்துவங்கள் இருக்கு. அது அந்த அவர் சொல்றதை இவர் சொல்றதை கேட்கணுங்கிறது இல்லை. ஆனா சீமா என்ன ஒரு ஆள், அவன் சொல்றதை நம்ம எது கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா உலகத்தில் எல்லா தத்துவங்களும் எல்லா இதிகாசங்களும் எல்லா புராணங்களும் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அப்படித்தான் பைபிள், அப்படித்தான் பகவத்கீதை, அப்படித்தான் குரான், அப்படித்தான் காந்திசம், அப்படித்தான் கம்யூனிசம், அப்படித்தான் லெலினிசம், எல்லாமே.